நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ. ஒரு படத்துல கூல் சுரேஷோட எப்படி? கூல் சுரேஷோட ரோலா? ஏங்க, மிகப்பெரிய மனசு கஷ்டமே எனக்கு என்ன தெரியுமா, நான் வந்து ஆக்சுவலாக கூல் சுரேஷோட ஃபேனுங்க. ஆமாம், பயங்கர கூல் சுரேஷோட ஃபேனு. எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எங்கள் அண்ணனை வந்து ரெண்டு சீனில் தான் காட்டுறாங்க. மூணு சீனில் காட்டுறாங்க. தப்பு தப்பாக பேசுனுங்க. நீ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குமார். எங்கள் அண்ணன் வந்து இப்போ படம் முடிச்சுட்டு வெளில வந்தார். எவ்வளோ கஷ்டப்பட்டு கத்துனார் தெரியுமா, இந்த படத்துக்கு எவ்வளோ ப்ரொமோஷன் தேடி கொடுத்தாரு தெரியுமா. ஆனால் அந்த மனுஷனை மூணே சீனில் போட்டுட்டு, அதுவும் காமெடி ட்ராக் கூட கிடையாது, அதில் மூணே சீனில் போட்டுட்டு தூக்கி வெளியில் போட்டுறாங்க. தியேட்டரை விட்டு வெளில போடா, படத்தை விட்டு வெளில. வில்லனா? வில்லன்னாங்க மூணே சீனில். வில்லனு அவருக்கு காமெடி ரோல்ஸ் கூட கொடுத்துருந்தா இந்த படத்தில் சந்தானம் வந்து ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணி ரோல்ஸ் கொடுத்துரு. அவர் வந்தாரா வரலையான்னு கூட அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக அவர் அந்த காமெடி ஒன்று பண்ணார் பார்த்தீங்களா, நான் சரக தண்ணி அடிக்க போகிறேன் தண்ணி அடிக்க போகிறேன்ட்டு. அந்த காமெடிலாம் பார்த்துட்டு, என்னடா இவ்வளோ கூறாரு செவ்வாழை, படத்தில் வந்து செமையாக நடிச்சிருப்பாரு போலே, பெருசாக கொடுப்பாருன்னு நினச்சா ரொம்ப எங்களுக்கு அதை ஒண்டி கொஞ்சம் திருத்திருக்கலாம். எல்லாருக்குமே கேரக்டர் நல்லா கொடுத்து, அவரை தவிர மற்ற எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கு. என்னடா அவர் நடிக்கலடா, வாழ்ந்துருக்காரு அப்படிதான் நினைக்கிறேன். மேபி இவர் வந்து இப்போ இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகிட்டார் கூல் சுரேஷ். ஸோ நெக்ஸ்ட் எங்கே பேன் ஹீரோவா ஆகிடுவாருன்னு மேபி பயம் வந்திருக்கலாம். அதனால புறக்கணிச்சிட்டான். பொறாமல் இருக்கலாம் இருக்கலாம். ஏன்னா பேன் இண்டியா ஹீரோ சந்தானம் வந்து தமிழ்நாடு ஹீரோ தானே. இவர் பேன் இண்டியா ஹீரோ. நீ பேசு வேற ப்ரோ. அந்த மஞ்சனு ரோலே இல்லை, பாவானா ரொம்ப எனக்கே கஷ்டமா இருக்கு குமார். கருப்பு ஜட்டி வேற போட்டு அலப்புறம் பண்ணாரா? ஐயோ, அந்த படத்துல ஒரே ஒரு சீனுக்கு வந்தாருப்பா. அந்த மூணு சீன் சொன்னல, அந்த மூணு சீனில் இந்த கருப்பு ஜெட்டி ஒரு சீனு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா அவர் சீனியே எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்க. ஆமாம், ஜெட்டி வந்துட்டாங்க, படத்துல இருந்து அவர் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் அவருக்கு ரோல் கொடுத்துருக்கலாம். இல்லை இது உண்மையிலே நான் சொல்கிறேன், நாட் ஃபார் ஃபன் கொஞ்சம். ஏன்னா அவரும் வந்து ஒரு வெல் நோன் ஃபேஸ் தான் பப்ளிக்கிட்ட. அவரு நீங்கள் இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்து ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவரை கட் பண்ணி தூக்கி போட்டது இல்லை, தொடர்ந்து அவர் சந்தான ரோல் கொடுத்துட்டு எங்கே ரோல் கொடுத்தாரு? கொடுக்குறாரு கொடுக்குறாரு ரோல் இப்போ. இப்போ அவர் ஃபேம் ஆயிட்டார்ப்பா, இப்போ அவர் இந்தியா லெவலில் ரீச் ஆயிருக்காருயா. அவர் ஆடியன்ஸ்க்கு அவர் ஃபேன் பேஸுக்கு நீங்கள் காட்டணும்ல. அவரை மூணு சீனில் கட் பண்ணி இன்டர்வியூக்கு முன்னாடியே போயிட்டார் நினைக்கிறேன். அது கஷ்டம்தான். அது காலையில் மண்சோறுலாம் சாப்பிட்டாரு. நான் கூட தக்காளி சோறு சாப்பிட்டேன். தக்காளி சோறு சாப்பிட்டியா? நீ புளிசோரா? நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள்.